வணக்கம் மக்களே, சமீப காலமாக தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான நியூஸ் என்னென்னா அது வந்து துணிவு படத்தோட வெற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த ஒருத்தர் பேசியிருக்கிறதானது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி வராங்க. அந்த நடிகை யாருன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போதும் எப்போதும் பெருமையாக அஜித் ரசிகன் வெளிப்படையாக பேசிய நடிகர். சார்பேட்டா பரம்பரவை தொடர்ந்து நடிகர் அஜித்தின் துணிவு படம் அவரை ரசிகர்களிடம் பிரபலமாக்கி உள்ளது. நடிகர் அஜித்குமார் துணிவு படம் கலவையான விமர்சனங்களை பெற்று திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்காத்தா அஜித்தை திரையில் பார்ப்பதாக அவரது ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறாங்க. 5 நாட்கள் பொங்கல் விடுமுறை இருப்பதால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் அஜித்குமாருடன் மஞ்சு வாரியர், சமுத்திரகனி, பாக்ஷன், பாலசரவணன், தர்ஷன் போன்றோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். பாடல்கள் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த படத்தின் ஜான் கொக்கேன் எதிர்மறை வேடத்தில் நடித்துள்ளார். இந்த நிலையில் நடிகர் அஜித்துடன் வீரம் படத்துக்கு பிறகு துணிவு படத்தில் நடித்த அனுபவம் குறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் வீரம் படத்தில் நடித்த போது எடுக்கப்பட்ட போட்டோவை துணிவு பட போட்டோவையும் பகிர்ந்த கனவு நனவானது. எப்போதும் எப்போதும் பெருமை மிக அஜித் ரசிகர் என பதிவிட்டுள்ளார். சார்பேட்டா பரம்பரை படத்தில் வேம்புலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டினார் ஜான் கொக்கேன். வீரம் படத்தில் இடைவெளிக்கு முந்தைய சண்டை காட்சியில் பங்கேற்றிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்பேட்டா பரம்பரையை தொடர்ந்து நடிகர் அஜித்தின் துணிவு படமும் அவரை ரசிகர்களிடம் பிரபலமாக்கியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்த பேட்டியானது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகி வருது. அஜித் ரசிகர்களும் இவரை தூக்கி கொண்டாடி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.